அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைவர்களுக்கு பேசுகிறேன். பனைக்குளத்தை சேர்ந்த காத்ரு மைதி என் பேர். இந்த மாதிரி என்ன கத்தார் டிரைவர் விசான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சமையல் வேலையும் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து அண்ணன் வந்து சவுதி பார்டரு யமன் பார்டர் பக்கத்தில் என்னை கொண்டு வந்து போட்டு இந்த ஒட்டகம் மேய்க்கிற அளவுக்கு என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க. என்னால் முடியலை, ஒட்டகம் ஏறி மிதிச்சிருச்சு. அதே மாதிரி இவங்களும் நான் தப்பிச்சு போகிற நேரத்தில் காரை வச்சு ஏற்றி கால்லாம் உடைச்சிட்டாங்கண்ணே. நான் நடக்க முடியலை, கயிற்றில் கயிறை போட்டு நெரிச்சிட்டாங்க. என்னை கழுத்துலேயே அடிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கண்ணே. உயிர் போகிற அளவுக்கு ஒவ்வொரு நாள் சித்திரவதை பண்ணுறாங்கண்ணே. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னை முடியலை, என்னை தெரியலைன்னு சொன்னால் விட மாட்டுறாங்கண்ணே. அடித்தே சாவடிக்கிறாங்கண்ணே, கத்தியை தூக்கி வீசுகிறாங்கண்ணே. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து உயிரை ஒரே அடியாக நம்ம ஊத்தாக்க பண்ணுறாங்க என்ன, சித்திரவதை பண்ணுறாங்க என்ன. எப்படியாவது என்ன மீட்டிருக்கண்ணே, இவங்க எப்போ வந்துடுவாங்கன்னு பயந்து பயந்து பார்த்து பேச வேண்டியது இருக்கண்ணே. அண்ணே எப்படியாவது என்ன மீட்டிருக்கண்ணே. எல்லாரும் பியா எல்லா இடத்துல துவா செய்கிறேண்ணே. அண்ணே நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் கொடுத்துட்றேண்ணே, என்னை விட்டுற சொல்லுங்கண்ணே, என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்ன. அவங்க சொல்கிறாங்கண்ணே, இந்தியாவுக்கு ஒன்று அனுப்ப மாட்டேன், சவுதி அரேபியாவில் தான் உன்னை ஒத்தாக்குவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாண்ணே. ஏற்கனவே சவுதி பார்டர் போலீஸ்லாம் இங்கே வந்துச்சுண்ணே, அவங்களுக்கு காசை கொடுத்து ஆட்டுக்கறி இதெல்லாம் கொடுத்தோன்னா அவங்க என்ன அடிச்சிட்டு என்ட்டே வாக்குமூலத்தை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகாரிகிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்குறதுக்கு வாக்குமூலத்தை எடுத்துகிட்டு போயிட்டாண்ணே. ஒன்றுமே பண்ண முடிலண்ணே, எனக்கு அல்லா தானே இருக்கிறான், அல்லா உங்கள் மூலமாக எனக்கு வழியை காட்டணும்ண்ணே. என்னால் ஒன்றும் பண்ண முடியலண்ணே, ஒவ்வொரு நாளும் துன்புறுத்துறாங்கண்ணே. என்ன அடி தாங்க முடியலண்ணே.